ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/4 கிலோ வந்து பச்சை பயிறு வந்து சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். 3 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்தால் தான் உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணும்போது நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது கடாயில் வந்து 1/3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கணும். நெய் உருகின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிறு பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்த பிறகு இந்த நெய்லேயே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த பாசிப்பயிறு பவுடரை வந்து நெய்யில் வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் வறுக்க வறுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளையாக இருக்க கலர் வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் சரியாக வறுக்காமல் இந்த ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பச்சை வாசனை அப்படியே இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவே இருக்காது. இந்த ரெசிபியை வந்து 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இந்த பாசி பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்கு, நீங்களே பார்க்கலாம். இதுதான் வந்து சரியான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் வந்து 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். வெல்லத்தை வந்து நான் இடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்தை வந்து ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் 10 மினிட்ஸ்க்குள்ளவே வந்து இந்த ரெசிபி செஞ்சிடலாம். வெல்லம் வந்து கட்டி இல்லாமல் பவுடர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாவு கூட உங்களுக்கு கலக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷம் வந்து நல்லா வறுத்துக்கணும். கட்டிலாக இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. வெல்லமும் இந்த மாவும் வந்து மிக்ஸ் ஆகும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இல்லைனா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து சின்ன சின்ன கட்டிகளாக இருந்துச்சுன்னா அதையும் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா நீங்கள் வெல்லத்தை வந்து ஜாரில் கிரைண்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்லம் கட்டி இருக்கவே இருக்காது. நல்லா அழுத்தி பிசைஞ்சோன்னா அப்படின்னா குட்டி குட்டியாக கட்டியாக இருந்தாலும் நல்லா உடஞ்சிரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பாதாம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த பாதாம் வந்து மாவோட நல்லா கலந்து விட்டுக்கணும். பாதாம் நல்லா கலந்து விட்ட பிறகு சூடான வந்து பால் வந்து சேர்த்துக்கணும். இதில் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். லட்டு பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து பதம் வரணும். பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் லட்டு பிடிச்சோடனே ஆறுனா கூட லட்டு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் சரியான பதம். கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா லட்டு பிடிக்கிற மாதிரி வரணும். நான் வந்து இந்த மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது உள்ளே வந்து நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து உள்ளே ஃபில் பண்ணணும். 2 மெத்தடில் வந்து இந்த மோல்டுக்குள்ளே மாவு வந்து ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த மோல்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த ரெடி பண்ண மாவு வந்து ஃபில் பண்ணலாம். மாவு உள்ளே ஃபில் பண்ண பிறகு நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். பால் அதிகமாக ஊற்றவும் கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. கரெக்டான அளவு ஊற்றினா தான் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஷேப் வந்து எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ அடுத்தது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே மோல்டே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து ஃபில் பண்ணணும். இதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 2 சைடு மாவு ஃபில் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸாக டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே இதை சாப்பிடலாம்.
இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் மாவில் வந்து கைப்பிடி கொழுக்கட்டை மாதிரி ஷேப்பும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பால் மாதிரியும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் போகிறோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.